தமிழ் முருகன் மேட்ரிமணி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் மனம் போல மாங்கல்யம் அமைனு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய இலவச வரன்களை பயன்படுத்தி உங்களுக்கு நல்வாழ்க்கை அமைய எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த சேனலில் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வரன்களுமே முற்றிலும் இலவசமானவையே எனவே தங்களும் தங்கள் விவரங்களை பதிவு செய்ய கீழே உள்ள மெயில் ஐடியை அணுகவும் சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம் இன்றைக்கி நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மணமகளுடைய பேர் வந்துட்டு நந்தினி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தஞ்சு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதுன ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு மேட்டூர் திருமலில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலை வந்துட்டு இரண்டாம் திருமணம்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு மேட்டூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே மேட்டூர் திருமணில் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க இவங்களுடைய மாத வருமானமே கிட்டத்தக்க இவங்களுடைய தனி வருமானம் மட்டுமே இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேல சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு ஊரில் ரெண்டு மாடி வீடு வந்துட்டு சொகுசான மாடி வீடு வந்துட்டு தனிப்படியாகவே கட்டியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு தனக்கு வரக்கூடிய கணவருடைய எதிர்பார்ப்பு வந்துட்டு வயது ஜாதியை பற்றி எந்த ஒரு தடையுமே நல்ல ஒரு குணம் உள்ள தனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு அன்பான துணை தேவை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்னம்பரியே ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாதம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கினாவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய இன்னும் சில விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம் அதுக்கு அடுத்த மணமகளுடைய பேர் வந்துட்டு பூஜா ஸ்ரீ இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் சானார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிசிஏ படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நலனுட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இவங்க கரூர் பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க காதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இப்போதைக்கு தனிமையில் வாழ்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க முறப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்கிறாங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தன்ன மாதிரியே ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகன் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றி எந்த ஒரு கடையுமே தனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமக்களுடைய இன்னும் சில விவரங்களை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்